நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கு எல்லாம் அதான் என்டர்டெயின்மெண்டா இருக்குன்ற நல்லா இருக்கு ஊர் நல்லா நடிச்சிரு பாப்பு தமிழா நல்லா நடிச்சு அவருக்கு அந்த வீரன் கேரக்டர் சூப்பரா மியூசிக் நல்லா இருக்கு பாட்டும் பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா பார்க்கலாம் டெஃபினட்டா வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எஸ் சார் டென்னுக்கு வந்து 7.5 கொடுக்கலாம் நல்லா மத்தபடி எல்லாம் தனியா போறதாம் வேற லெவல் படம் இது அந்த அளவுக்கு இல்லவே இல்ல சுத்தமா இல்ல அது வேற லெவல் படம் ஹீரோயின் அவன் பெருசாக கிளாமர் அந்த மாதிரி எதுவும் காமிக்கல சிம்பிளாக இருந்தாங்க நல்லா இருந்தது அவன் நல்லா நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி பெருசாக இல்லை ப்ரோ அவங்களுக்கு பெருசாக காம்பினேஷன் அந்த மாதிரி ரொமான்ஸ் பெருசாக அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு தனியாக இருந்து பட் ஒரு ஃப்ரெண்டாக கூட தான் ட்ராவல் பண்ணாங்க பட் அது ஓகே அந்த இது நல்லா இருந்தது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த தண்டர் வர்றது அந்த இதெல்லாம் ஓகே டீசெண்டாகவே நல்லா இருந்தது மைனஸ்ன்னு பார்த்துன்னா ஃபுல்லாகவே தான் ப்ரோ ஸ்டோரி பெருசாக எதுவுமே இல்லை ப்ரோ படத்தில் பிஜிஎம் ஓகே சாங்ஸும் பெருசாக இல்லை ப்ரோ அதான் கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ எனக்கு லைட்டாக பாதி தூக்கம் வந்துருச்சு காலைல எழுந்திரிச்சு வந்ததுனால தூங்காமல் எதுவும் வந்து டான்ஸே இல்லை ப்ரோ டான்ஸே இல்லை ப்ரோ அதில் புரியல ப்ரோ டென்னுக்கு நான் 5 ரேட்டிங் கொடுப்போம் ப்ரோ அவ்வளோதான் மிச்சபடி வேற எதுவும் பெருசா இல்ல சும்மா நார்மலா இருந்துச்சு ஓகே அவருக்கு இருக்க மாதிரி நல்லா புரியல மியூசிக் தான் அவர் எப்பவுமே கொஞ்சம் பீட்டா போடுவார்ல சோ அது மாதிரி தான் நார்மலா இருந்துச்சு காமெடியா இருக்கு ஃபேமிலியா பாக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி நிறைய டைம்லாம் வந்து ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி ஃபேமிலி மோட்டிவேஷனா இருக்கு சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு சீன் வருது அதுல அதுல சின்ன பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு அது வேணா பார்க்கலாம் மற்றபடி படம் சூப்பர் ரேட்டிங் சொல்லுவேன் ரேட்டிங்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை நார்மலா 10க்கு ஒரு 6 கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது பேசிக்காக வந்து ஒரு ஃபேண்டசி மூவி தான் ஃபுல்லாகவே வந்து அந்த வீர மூட்டில் சிம்ம பிதா இவர் திடீரியாக போட்டு தாக்குவார் இவர் உட்கார முடியா ஆ எல்லாம் கட்டிட்டு வந்தா நல்லா தான் இருந்துச்சு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில் நான் சாங்ஸ் தான் வெயிட் பண்ணேன் அந்த தண்டை வீரன் சாங் வெயிட் பண்ணேன் அது வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேல கட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல எப்படி நடிச்சிருந்தாரு பழைய மூவி பேஸ் பண்ணும்போது இது ஆவரேஜ் தான் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தோம் இது வந்து கொஞ்சம் 3.10க்கு சவுண்ட் கொடுக்கலாம் கிட்ஸ்க்கு மேபி பிடிக்கலாம் ப்ரோ ஃபேமிலிஸ்க்கு மேபி பிடிக்கலாம் ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல ஆனால் நிறைய பேர் உள்ள சிரிக்கிறாங்க காமெடிஸ்க்கு எனக்கு செட் ஆகல நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் நான் மின்னல் முரளி அந்த மாதிரி கொஞ்சம் பேக்கியா ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன் இல்ல டெஃபினட்டா மின்னல் முரளி தான் நல்லா இருக்கும் இது கம்பேர் பண்ணக்கூடாது டிஃப்ரெண்ட் தான் பட் ஸ்டில் சும்மா இருக்கான் ப்ரோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே பட் மியூசிக் சும்மா இருக்கும் ஓகே தான் ப்ரோ பெருசாக எதுவும் இல்லை
ப்ரோ இல்ல அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மேபி மத்தவங்களுக்கு ஆதி எல்லாம் நடிப்புலாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கிரீன் பிளே வைஸ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நான் அந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாங்ஸ் எல்லாமே அந்த படத்துல கரெக்டா செட் ஆயிருக்கும். ஆனா இதுல ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. 5-4 ஒரு அவரேஜான ஒரு நல்ல ஒரு குட் வாட்சபிள் மூவி ஆக்சுவலி. அதோட ஃபேவரட்டோட இது இருக்கு ஆக்சுவலி. இப்படி பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கு சாக்காதுங்க, சாக்கானா தான் பண்ண முடியும், சாக்காங்க இப்படி சாக்காகணும், பண்ண மாட்டீங்களா அப்போ எப்படி அப்படி பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணிட்டு அவர் வந்து சாக்காகிறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு ஷாக் கொடுக்குறாரு, கரண்ட்டு இடி தாக்குறது, இடி தாக்கிட்டு அவர் வந்துட்டு ஷாக் ஆகிடுறது. இதுதான் வந்துட்டு பேசிக்காக அந்த மூவியோட கண்டென்ட்டு. ஓரளவு படம் வந்து நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு மூவி, சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், எதையும் எதிர்பார்த்து போகாதீங்க. ஒரு ஃபீல் குட் மூவியாக அது இருக்கும் அவ்வளோதான். காமெடி செம்மையா இருக்க, முனிஷ் கேன்சாருக்கும் சரி அவங்களோட காதலுக்கும் சரி செம்மையா இருக்கிறது இருக்கு. கோயம்புத்தூர் ஸ்லாங்ஸ், கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசும்போது அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு அதுக்கு வருமானத்தில் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இருங்க ஏன் ஏனையா ஏங்க அந்த படம் என்னங்க எப்படி இருக்குதுங்க, அது அவ்வளோ அருமையா இருக்குதுங்க அந்த படம். நீங்க பாத்துக்கீங்களா? இல்ல நான் பாத்துட்டு வந்தேங்க. அது 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 எப்படிங்க சொல்றது, தண்டர்காரங்க கரெக்டா வந்துச்சுங்க. இப்போ அந்த ஃப்ளோ வந்துருக்குதுங்க. தண்டர்காரங்க நல்ல ஒரு காமெடியான மூவிங்க, அவ்வளவு அழகா பண்ணிருக்காருங்க. ஹிப்ஹாப் தமிழா ஒரு கோவிஸ் எல்லாம் மட்டும்தான் இந்த படத்துல மிஸ்ஸிங்க, மத்தபடி காமெடி எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குங்க. பாட்டு அவ்வளவு அருமையா இருக்குங்க. டான்ஸுமே ஒரு 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 பாட்டு வருதுங்க, அந்த பாட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. மின்னல் 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 மின்னா அந்த பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பாட்டெல்லாம் அந்த கதை நல்லா இருக்குங்க. மற்றபடி வேற இல்லைங்க, படம் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக எல்லாத்தில வந்து பாருங்க. இன்னைக்கு 8 அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நடிச்சிருக்காங்க அவங்க வர சீன்ஸ்லாம் அழகு வந்துச்சு. அப்புறம் காளி வெங்கட் முனிஷ்கான்லாம் வந்து சூப்பராக சிரிக்க வச்சிருக்காங்க, சிரிக்க வச்சிருக்காங்க. எல்லாமே காம்பினேஷனாக எல்லா எல்லா ஃபேக்டரும் நல்லா இருக்கு. மின்னல்ல கரெக்டாக செட் ஆகுதுங்களா படத்துக்கு? ஆ கரெக்டாக செட் ஆகுது ப்ரோ. அதான் சொல்றேன்னு பிளைண்டாக சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக ஃபுல்லாக வைக்காம எல்லாத்துலேயுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் தரா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கையும் டச் பண்ணுறாங்க, அதே சயின்ஸும் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து இதுவாக இருக்கிறதுனால வந்து காம்பினேஷனாக சூப்பராக காம்போ சாங். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட் நக்லேஸ் வர அந்த சாங் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல வந்து அந்த சாமி சாங் ஒன்று வருது, அது சூப்பராக இருக்கு. இது எக்ஸ்பிரஷனாக சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கணும். வீரன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கணும். இஃப் தமிழ் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஆனா என்ன ரொம்ப இது கழிச்சு இது பண்றாங்க. இஃப் தமிழ் ஆக்டிங், இஃப் தமிழ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. வீரன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஃபேமிலிக்கு பிடிக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 கொடுக்கலாம், கரெக்டா 100 கொடுக்கலாம். விண்ணோட ரோல் சின்ன ரோல் தான், பட் அவரோட ரோல் நீட்டாக அந்த ஒரு கார்ப்ரேட் அந்த ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் இவரோட ரோல் வந்து ஆதியோட ரோல் வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், கிட்ஸ்லேருந்து வயசானவங்க வரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தோட கதை தான். பட் கதையை ஆல்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே வைஸ் நிறைய டிஃபர் பண்ணி காமெடி நிறைய ஆட் பண்ணி சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி படத்தை ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே தாராளமாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு என்ன சார் சூப்பர் ஹீரோ கேரக்டர் இல்லை இல்லை நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்டை நம்ம செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு லீடு கூட போடல, படம் ஹிட் ஆனால் அடுத்த பார்ட் எடுக்கலாம்னு ஐடியா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஐடியாவே இருக்கும், ஏன்னா படம் ஹிட் ஆகும். நல்லா இருக்கு அவரு முனிஷ்காந்த் ஆல்ரெடி இதுலயே நம்ம மரகதனான இதுலயே நல்லா பண்ணிருப்பாரு அவரோட ரோல. அதே மாதிரி காளி வெங்கட் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு பேக்ரவுண்டு இதுல மரகதனான இதுல. இந்த படத்துலயே அவங்களோட ரோல் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் கிளாப்ஸ் இருக்கு.
ரொம்ப நல்லது. என்னங்க நான் சொல்றேன் வந்த ஒண்ணு ஹிட், இது படம் ஹிட். என்னங்க எனக்கு 9 கொடுப்பேன். எல்லாத்துக்கும் பிடிக்கும். மியூசிக்காவுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவரோட ஜோனில் இப்பா பேதியோட ஜோன் காமெடி சொன்னால் அதுலேயே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி மின்னல் மூலி மாதிரி கிடையாது, அந்த பவர்ஸ் மட்டும் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் போயிருக்கு. மின்னல் மூலியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, இதில் டெக்னிக்கலாக கொஞ்சம் லைட்டாக விளாண்டுருக்கு. காமெடி நல்லா, காமெடி நிறையாவே காமெடி இருக்குது. பிளாஸ்ட் ஆர்ஸ்க்கான சீன்ஸ் நிறையவே இருக்குது. நடுவில் ஒரு சின்ன சென்டிமெண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். மற்றபடி நல்லாவே இருந்துச்சு. நான் 8 கொடுப்பேன், ஜாலியாக சிரிச்சு போயிருந்தேன். அதனால ஒரு 8 கொடுப்பேன், நான் கொடுப்பேன். மற்றபடி ப்ரோ படம் ஒத்துதான் ப்ரோ, ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். மின்னல் முரளி அளவுக்கு நிறைய பேர் கம்பேர் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் அதோட நல்லாவே இருக்கும். மின்னல் முரளிக்கு அதோட ஈக்குவலாகவே இருக்கும். பிளாட் வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், மின்னல் அடிச்சனால பவர் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டோரி வைஸ் வேறு வேறு தான், அது மரகு நானியருக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ் வேறு வேறு ஸ்டோரி தான். அது ஈக்குவலாக காமெடியாகவும் இருக்குது, இது நல்லா இருக்கு. புரியல, 10 ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ.